அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை தானாடி சதையாடி. எழுதியவர் சு சமுத்திரம் அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். ராசம்மா அம்மியில் துவையல் அரைத்து கொண்டிருந்த வேலை. அவள் அண்ணன் வைத்திலிங்கமும் அன்னி வடிவம்மாவும் மல்லுக்காக சொற்களை ஆயுதங்களாக வீசிக்கொண்டிருந்த சமயம், மாடுகளுக்காக தொட்டியில் தவிட்டை அள்ளி போட்டு ஒரு பனைமட்டையால் குடைந்து கொண்டிருந்த தம்பி மயில்வாகனன் உலக்கையில் நெல் குத்தி கொண்டிருந்த தங்கை ராணியை திட்டிக் கொண்டிருந்த நேரம், சித்திரசேனன் தோளிலே தூக்குப்பை தொங்க ஒரு கை ட்ரங்க் பெட்டியை பிடிக்க உள்ளே வந்தான். ராசம்மா அவன் பெட்டியை வாங்க வரவில்லை. குறைந்தபட்சம் கணவனின் வரவை அங்கீகரிக்கும் வகையில் எழுந்திருக்கக்கூட இல்லை. வீட்டின் கொல்லைப்புறத்தில் குதிபோட்டு கொண்டு இருந்த 8 வயது மகனும் 6 வயது மகளும் அப்பாவை பார்த்து துள்ளி குதித்தபடி உள்ளே தாவிய போது, ராசம்மா அவர்களின் கைகளை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டாள். இரு குழந்தைகளையும் இரு பக்கமும் அணைத்தபடியே சுவரிலே தலை போட்டு அவனை பார்க்காதது மாதிரி பார்த்தாள். அவனை வாங்க மாப்பிள என்று அதட்டலாக கூப்பிட்டாலும் அதில் அன்பை வைக்கும் ராசம்மாவின் அண்ணன் வைத்தியலிங்கம் கூட ம் என்று உருமினான். அதற்கு வாங்க என்று அர்த்தமா அல்லது போயா என்ற பொருளா என்பது புரியாமல் சித்திரசேனன் குழம்பினான். அதற்கு மேல் அடியெடுத்து வைக்க முடியாமல் நின்றான். அந்த சமயம் பார்த்து மைத்துனி ராணியின் உலக்கை சத்தம் பயமூட்டும்படியும் பயமுறுத்தும்படியும் ஒலித்தது. அவள் தன்னையே தலைகீழாக பிடித்து உரலில் ஓங்கி இடிப்பது போல் சித்திரசேனன் தனது தலையை கையால் பிடித்து கொண்டான். இப்படி எல்லோரும் அவனை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பார்த்தபோது, வைத்தியலிங்கத்தின் வடிவம்மா கையில் ஒட்டி கொண்ட அரைகுறையான மஞ்சள் மசாலா கைகளோடு ஓடி வந்து அவன் கையில் இருந்த ட்ரங்க் பெட்டியை ஒரு கையால் வாங்கி தரையில் வைத்தபடியே இன்னொரு கையால் அவன் தூக்குப்பையை வாங்கி அதிலேயே தனது மசாலா கையை துடைத்தபடி எல்லோரையும் திட்டினாள். அண்ணாச்சி 6 மாசத்துக்கு பிறவு மெட்ராஸ்லேருந்து அரை ஆளா வராவ, அவியக்கிட்ட வான்னு கேட்க வாய் வரமாட்டக்கோ? இதுதான் உங்கள் குடும்ப லட்சணம். நீங்கள் வாங்க அண்ணாச்சி, யார் பேசுனா என்ன, யார் பேசாட்டா என்ன, நான் இருக்கேன். சித்திரசேனனுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. எல்லோரையும் நோட்டம் போட்டு பார்த்தான். அவர்கள் என்னமோ அவனை உள்ளே வரவிட்டதே பெரியது என்பது மாதிரி அவனை பார்க்காமலே அவன் அங்கே இல்லை என்பது போல் இருந்தார்கள். சித்திரசேனன் மனைவியின் பிடியை மீறி முண்டியடித்த தனது குழந்தைகளை குறிப்பாக பார்த்தபோது ராசம்மா விம்மினாள். 2 கைகளிலும் பிடித்து வைத்திருந்த மகனையும் மகளையும் சித்திரசேனன் பக்கமாக தள்ளிவிட்டபடியே, போங்க ஒப்பா கிட்ட, நீங்கள் பட்ட பாட்டை சொல்லுங்க என்று சொன்னபடியே முகத்தை திருப்பி முன்னெற்றியை சுவரில் சாய்த்தபடி கேவி கேவி அழுதாள். சித்திரசேனன் குழந்தைகளை 2 விலாப்பக்கமும் அணைத்தபடி எல்லோரையும் தர்ம சங்கடமாக பார்த்தபோது சுவரிலே தலை போட்ட ராசம்மா திடீரென்று முகத்தை திருப்பி அவனை முகத்தால் முட்டப்போவது போல் நெருங்கினாள். 2 பிள்ளைகளின் முதுகுகளிலும் 2 கைகளால் பட்டு பட்டென்று சாத்திவிட்டு பிறகு மகன் ஆறுமுகத்தை குனிந்து அவன் காதை நிமிர்த்தி பின்பகுதியை காட்டினாள். அதில் நகப்பதியல் இருந்தது. இரத்தச் சுவடு மங்கி காது ஒட்டு போட்டு தைக்கப்பட்ட சதைப்பகுதி போல் காட்டியது. ராசம்மா மகனை விட்டுவிட்டு மகளை திருப்பி அவள் பிடரியை காட்டினாள். அது லேசாக வீங்கியிருந்தது. அம்மா அடிப்பாள் என்று பயந்து போய் இன்னும் முதுகை குனிந்து வைத்திருந்த ஆறுமுகம் பயல் நிமிர்ந்தான். அடக்கி வைத்த வார்த்தைகளை ஆவேசமாக கத்தினான். அப்பா அப்பா சித்தப்பா. ஏல எவனை போய் சித்தப்பான்னு சொல்லுத, நடந்ததை மட்டும் சொல்லுல. அந்த பயல் நாய்மாமன் போல குலைத்த தாய்மாமனை பயத்தோடு பார்த்துவிட்டு தந்தையிடம் பாசத்தோடு சொன்னான். அப்பா அப்பா அந்த தோர சித்தப்பா. தப்பு தப்பு படபடத்தான். துரை என் காதை பிடிச்சு அந்தரத்தில் அப்படியே தூக்குனாம்ப்பா.
காது ரெண்டும் பிஞ்சிட்டுப்பா. என் கிட்ட வந்த தங்கச்சி தலைய வளைச்சி பிடிச்சு அடிச்சிட்டான். அம்மாவை வேற அரிவாளை எடுத்துட்டு வெட்ட போனான்ப்பா. அம்மாவை கொல்றதுக்குன்னே அரிவாளை வச்சுட்டே இருந்தான்ப்பா. ராசம்மாவின் அண்ணன் துண்டை எடுத்து தூரமாக எரிந்துவிட்டு சித்திரசேனனை பேச்சாலேயே எரித்தான். ஏன் அரிவாளை எடுக்க மாட்டான்? இல்லாதவன் பொண்டாட்டி எல்லாத்துக்கும் மைனி தானே. புருஷன் சரியாக இருந்தால் பொண்டாட்டி இப்படியா சீரழிவாள்? சித்திரசேனனுக்கு சற்றே கோபம் வந்தது. அதே சமயம் மச்சானுக்கு கோபத்தை ஏற்படுத்தாத அளவுக்கான கோபத்தோடு கேட்டான், நான் எதில் மச்சான் சரியா இல்லை? மச்சாங்காரன் வைத்தியலிங்கம் சித்திரசேனனை நெருங்கினான். அண்ணன் அக்காவின் கணவனை அடிக்கப் போகிறானோ என்று பயந்து தவிட்டை அலம்பிய தம்பி எழுந்தான். உரளை குத்திய ராணி உலக்கையை அந்தரத்தில் பிடித்தபடி யந்திரமாய் நின்றாள். ஆனாலும் மச்சான்காரன் சிறிதும் இடைவெளியில் நின்றபடியே கத்தினான், என்ன கேட்குறீரே? எதில் சரியில்லைன்னா? நீரு எதுலேயுமே சரியில்லை. ஊரில் விவசாயம் செய்து பிழைக்க கறி வலிச்சு போய் மெட்ராஸு போனீரு. அங்கே போன பயலுக ஊரில் சொத்து எடுக்கும்போது நீரு ஊரில் இருக்க சொத்தை விற்று கடையில் போட்டீரு. அதாவது பரவாயில்லை, உம்ம அம்மாக்காரி தான் பேரில் இருந்த வீட்டை உமக்கு தராமல் சின்ன மகனுக்கே கொடுத்துட்டாள். பெத்த தாயோட ஓர வஞ்சனைய தட்டி கேட்க உமக்கு துப்பில்லை. சரி, கட்டின பொண்டாட்டியையாவது கையோட மெட்ராஸ்க்கு கூட்டி போயிருக்கலாம். அவளையும் பிள்ளைகளையும் ஊரில் விட்டுட்டு மெட்ராஸை பார்த்து ஓடிட்டீரு. உம்ம தம்பி என் தங்கச்சியை பேசின பேச்சையும் திட்டுன திட்டையும் உமக்கு லெட்டர் லெட்டராக எழுதுனோம். ஒப்புக்கு வந்து அந்த பயக்கிட்ட பிச்சைக்காரன் மாதிரி கெஞ்சினீரே தவிர மிஞ்சலை. இப்போது தம்பிக்காரன் அண்ணனிடமிருந்து வாய்ப்பொறுப்பை வாங்கி கொண்டான். இப்படி நீரு இடம் கொடுத்ததால தான் என் அக்கா அந்த பயலுக்கு பயந்து வீட்டை பூட்டிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. நாங்கள் போய் கேட்க போனோம். உங்கள் ஊர் பயலுவ ஒன்றா நம்பர் போக்கிரி பயலுவ, ஊர் விட்டு ஊர் வந்தா அதட்ட போறீங்கன்னு எங்களை அதட்டுறானுவ. ஒரு பொம்பளைய ஒரு முழுத்த ஆம்பளை அரிவாளை தூக்கிட்டு வெட்ட போனது பெருசாக தெரியலை. என் அக்காவை கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்தது மாதிரி உம்மக்கிட்ட கொடுத்துட்டோம். அண்ணன் தம்பியரின் குரல்கள் எப்படி படிப்படியாக ஏறியதோ அதுபோல் ராசம்மாவின் அழுகையும் கூடியது. விம்மல்கள் வெடி சத்தங்களாயின. தலைமுடி தரம் புரண்டது. இதை பார்த்துவிட்டு தங்கைக்காரி ராணியும் அழுதாள். அதுதான் சாக்கு என்றோ அல்லது இயற்கையாகவோ உலக்கையை சுவரில் சாய்த்துவிட்டு அக்காவை கட்டி பிடித்து அழுதாள். அன்னிக்காரியும் சுயத்தை இழக்கப்போவது போல் கைகளை பிசைந்தாள். இந்த பின்னணியில் மீண்டும் தவிடு கலக்கிய தம்பி இந்த உடம்பை வச்சுட்டு எதுக்காக இருக்கணும் என்று தன் பாட்டுக்கு சொன்னான். தனது உடம்பையும் ஏற இறங்க பார்த்து கொண்டான். சித்திரசேனனிடம் சினத்தி மூண்டது. பச்சிலம் மகளின் வீங்கிய பிடரியை பார்க்க பார்க்க அவன் முதுகு நிமிர்ந்தது. சேதார காதை காட்டிய மகனை நோக்க நோக்க அவன் முகம் சிவந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனை பார்த்ததும், ஏய் யார் வந்திருக்கா பாருங்க, அப்பாடா அப்பாடா என்று சொன்னபடியே குழந்தைகளோடு முன்னால் வந்து நின்று வரவேற்கும் ராசம்மா இப்போது அதுகளை விரட்டிவிட்டு கணவனை ஓரம் சாய்த்து பார்த்தபடியே உள்ளறைக்குள் போகிறாள். போகிற போக்கில் பார்த்தால் அவளது பளபளப்பான மிளகாய்ப்பழமேனி இப்போது வத்தலாகி போனது போன்ற தோற்றம். கோழிகள் போன்ற கண்கள் தேய்ந்து போனது போல் கிடந்தன. மலைமேடான கன்னங்கள் பள்ளத்தாக்காய் காட்டின. மனைவியை பார்க்க பார்க்க சித்திரசேனனுக்குள் ஒரு இந்திரசித் எழுந்தான். என்றாலும் அவனுக்கு எதிராக ஒரு லட்சுமணனும் மூளைக்குள் உருவானதால் அவன் உளறியும் இடறியும் பேசினான். ஆனாலும் முச்சந்தியில அவள் கிட்ட அசிங்கமா? எதிய அசிங்கம்? சொந்த பொண்டாட்டிய ஒருத்த அருவாளை எடுத்துட்டு விரட்டுறான். அது அசிங்கமா தெரியல. அப்படி அருவாளை எடுத்த கையை வெட்டாமல் இருக்கிற நீரு பேடியிலும் பேடி, பெரிய பேடின்னு அர்த்தம்.
உம்மால் உம்மை தம்பியை அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் வரப்போகிறோம். நீர் என்னடான்னா செத்த பிணமாக நிற்கியரு, உடனே புறப்படும். ஏன் செத்தவங்கையில் வெத்தலை கொடுத்தது மாதிரி முகத்தை வைக்கியரு. சரி, உமக்கு இப்போ வேண்டியது தம்பியா பொண்டாட்டியா? சித்திரசேனனின் இந்திரசித் லட்சுமணனை மயக்கி போட்டுவிட்டு சூளுரைத்தான். எத்தான், இந்த தடவை அவனை விட போகிறதில்ல. இனிமேல் நான் அவனுக்கு அண்ணனும் இல்லை, அவன் எனக்கு தம்பியும் இல்லை. சரி, எடும் வேல்கம்ப. இன்னும் தொட்டியை குடைந்து கொண்டிருந்த தம்பி மயில் வாகனனை பார்த்து அண்ணன் வைத்தியலிங்கம் கத்தினான். ஏலே, நீ பேடியா? தம்பிக்காரன் தான் பேடியல்ல என்று அண்ணனுக்காவது நிரூபித்தால் அவனை எதிர்காலத்தில் பயமுறுத்த எளிதாக இருக்கும் என்பது போல வேக வேகமாய் வீட்டுக்குள் ஓடி ஒரு உருட்டுத்தடியை எடுத்துக்கொண்டான். அந்த வீட்டின் மூன்று பெண்களும் ஐயோ ஐயோ என்றார்களே தவிர அந்த புறநானூற்று வீரர்களை தடுக்கவில்லை. கால யம தூதர்கள் போல் அந்த மூவரணி ஒரு வாய்க்கால் பாலத்தின் மேல் உட்கார்ந்திருந்தது. அதிக நேரம் காத்திருக்க அவசியமில்லை. எதிர்திசையில் சித்திரசேனனின் தம்பி துரை வந்தான். ஒரு சைக்கிளில் படுவேகமாக வந்தான். இரும்பை செதுக்கியது போன்ற உடம்பு, எப்போதும் கொதித்து கொண்டிருக்கும் கண்கள். சித்திரசேனன் தம்பியின் சைக்கிள் முன்னால் போய் நின்றான். உடனே துரையும் ஒரு காலை ஊன்றியபடியே சைக்கிளோடு நின்றான். எப்பண்ணா வந்த என்று சொல்லப்போனவன் அண்ணனின் தோரணையையும் அவனது மச்சான்கள் பற்களை கடித்து காட்டும் பகை பார்வையையும் பார்த்துவிட்டு பகைப்புலத்தை நோட்டம் போட்டபடியே உடம்பில் கழுத்துக்கு கீழே அசைவற்று நின்றான். அண்ணனான சித்திரசேனன் சுக்ரீவனாகிய தம்பியை வாலி போல் பாவித்து கொண்டான். என் பொண்டாட்டிய எதுக்குல வெட்டப்போன? ஏல படவடத்தான், ஒன்னத்தான் கேக்கேன், பதில் சொல்லாமல் நீ நகர முடியாது. வெட்டுறதுக்கு அருவாளை தூக்கிட்டா வெட்டுவானா? என் பிள்ளியலை எதுக்குல காதை பிடிச்சி ரத்தம் வரும்படியா திருகுன? என் பிள்ளியலை கூட திருவுறேன், உன் பிள்ளைய வேற என் பிள்ளைய வேறையா? மைனி சொல்லி கொடுக்குற கெட்ட கெட்ட வார்த்தைகளை ஒன்று கூட பாக்கி இல்லாமல் முட்டாப்பைய புள்ளிய என் மேலே ஏவி விட்டுதுக. ஏதோ கோபத்தில் திருகிட்டேன், பிடரியில் அடிச்சிட்டேன். அதுக்காக என் மனசு என்ன பாடுபட்டது தெரியுமா? அப்புறம் வழியில் போன உன் பிள்ளைகளுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கூட கொடுத்தேன். அம்மாக்காரி சொல்லி கொடுத்தது மாதிரி அந்த மிட்டாயை என் மேலே காரி துப்பி எரியுதுக. நெசமாவே சொல்லப்போனா அண்ணன் தம்பியை பிரிக்கிற உன் பொண்டாட்டிய நெசமாவே வெட்டி போடணும். நான் அப்படி வெட்டாமல் விட்டதுக்கு நீ சந்தோஷப்படணும். இதே மாதிரி ஓம் பொண்டாட்டிய நான் வெட்டி போடட்டுமா? உன் கொழுந்தியால் நீ என்ன வேணும்னாலும் செய்துட்டு போ. உனக்கு இல்லாத அவமானமா எனக்கு? கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்கறதும் பொய், தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு ஒரு சொலவடை இருக்கே. நீ படித்தாதானே உனக்கு தெரியும். இன்னும் கேட்பார் பேச்சு கேட்குற மிருகமாகத்தான் இருக்க. யாரில் மிருகம்? இதுக்கு மேலே பேசின கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிடுவேன். ஓன் கழுத்து இருந்தால் தானே அப்படி குடிக்கிறதுக்கு? நீ அண்ணனா பேசலை, பங்காளியா பேசுகிற. நீ எத்தனை தெம்மாடி பயவளை கூட்டி வந்தாலும் நான் கவலைப்படலை, வேணும்னா பார்த்து போடலாம். மச்சாங்காரன் வைத்தியலிங்கம் சண்டைக்கு முன்னுரையாக ஒரு கேள்வி கேட்டான். ஏன் தங்கச்சி, இவர் பொண்டாட்டியா இல்லை ஓம் பொண்டாட்டியால? இப்போவே எனக்கு தெரியணும். அட போயா, உனக்கு தெரியாதா? அண்ணன் பொண்டாட்டி அற பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டின்னு ஒரு சொலவடை இருக்கு. துரை ஓரளவு பயந்தும் ஓரளவு இயல்பாகவும் விவகாரத்தை சாதாரணமாக ஆக்கப்போனான். அதற்குள் பெரிய மச்சான்காரன் அவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் துரையை மல்லாக்க கிடத்தினான். மைத்துனன் மயில்வாகனன் அவன் மார்பில் வலது காலை வைத்து ஆழப்பதித்தான். பிறகு அதே பாத விரல்களால் அவனது மோவாயை கால் நகங்களால் குத்தி குத்தி எதிரியின் முகத்தை மேலே மேலே நிமிட்டினான். துரை மரண வழியில் துடித்தான். அதே சமயம் என்னை விட்டுடுங்க என்று
சொல்லப்போன வார்த்தைகளை கடித்து கொண்டான். நடந்ததை பார்த்து கொண்டு நின்ற சித்திரசேனனுக்கு என்னவோ போல் இருந்தது. தம்பியை இடுப்பில் எடுத்ததும் தோளில் தூக்கியதும் நினைவுக்கு வந்தன. இவன் அடிக்கும் போதெல்லாம் அவனால் திருப்பி கொடுக்க முடியும் என்றாலும் தலை குனிந்து செல்லும் அன்றைய தம்பி அவன் நெஞ்சில் நீரலாடினான். ஒரு தடவை தோட்டத்தில் கள்ளத்தேங்காய் பறித்ததாக தன் மீது குற்றஞ்சாட்டிய தெற்கு தெருக்கார பயல்கள் இரண்டு பேரை நோக்கி தம்பி அறிவாளோடு பாய்ந்ததும் நினைவுக்கு வந்தது. எங்க அண்ணாச்சி சம்மதிக்காம நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று அடிக்கடி சொன்னதும் கூர்மையாக குத்தியது. சித்திரசேனன் மச்சான்கள் மீது பாய்ந்தான். பெரிய மச்சானை பிடரியில் இரண்டு போடு போட்டு தென்பக்கமாக உருட்டிவிட்டான். தம்பியின் மார்பில் காலை அழுத்திய மைத்துனனின் மார்பில் ஒரு குத்து குத்தி அவனை மல்லாக்க விழச் செய்தான். பிறகு தம்பியை நிமிர்த்தி தன்னோடு அணைத்து கொண்டான். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.